வெல்கம் டு ஏவிஆர் பயோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பார்ட் 3 பார்க்க போகிறோம். லாஸ்ட் டூ கிளாஸஸில் என்ன பார்த்தோம், பாக்டீரியா எது எதை எதை பேஸ் பண்ணி அது வந்து கிளாசிஃபை ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதோட ஷேப்புங்கிறது ஒரு ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன் ஷேப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷேப்லேயே நிறைய ஃபோர் மெயின் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது, அதை தவிர்த்து சின்ன சின்ன சப் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப அது எப்படி சொல்கிறது, எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அதர் த்ரீ ஷேப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஷேப் பார்த்தோம், பேசிலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கையும் பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட் வீடியோவில் காக்கையை பார்த்தோம், அடுத்ததில் பேசிலை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விப்ரியோ பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பார்க்க போகிறோம், அப்புறம் ஸ்பைரோகீட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைரோகீட்ஸு நம்ம இது இப்போ வந்து இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சஸில் ஸ்பைரோகீட்ஸையும் ஒரு கிளாசிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க, ஓகேவா? அதுபடி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனில் இருக்கிறது விப்ரியோ. அதாவது விப்ரியோங்கிறது அந்த பாக்டீரியா வந்து ஒரு கமா ஷேப்பில் இருக்கும், புரியுதுங்களா? அந்த நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த பிக்சர் நினச்சிருக்கேன் அந்த பாருங்கள். இதுக்கு சூட்டபுளான எக்ஸாம்பிள் எது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாவுக்கு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரி அப்படிங்கிற எக்ஸாம்பிள். ஸோ அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, காலரா அப்படின்னு இருக்கு, காலரி விப்ரியோ காலரி, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலா, ஸ்பைரலா இஸ் அனதர் டைப் ஆஃப் அ, இது ஒரு என்னது அந்த பாக்டீரியா கிளாசிஃபிகேஷன் எப்படி பேசிலே காக்கை இருக்கோ அதே போல் ஸ்பைரலாவும் அதே இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப்டு அண்ட் இட் இஸ் ஆல்சோ லுக் லைக் அ ஸ்பைரல். இப்படி ஒரு ஸ்பைரல் வரும்னு உங்களுக்கு தெரியுமில, ஸ்பைரல் கர்வு கர்வுனா உங்களுக்கு தெரியுமில, அந்த வளைவு நெளிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கர்வ் ஷேப்லையும் சில டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும், அதே போல் ஸ்பைரல் ஷேப்லையும் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேக் நம்மளுக்கு இந்த பாக்டீரியாவுக்கு இது எக்ஸாம்பிள்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா, புரியுதா? என்ன இதுக்கான எக்ஸாம்பிள், ஹெலிகோபாக்டர் பைலோரி, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்டு பேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகீட்ஸ். இட்ஸ் ஆல்சோ எ அனதர் ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஷேப், ஓகேவா? இதுவும் ஒரு அந்த ஷேப் அதனுடைய வடிவத்தை வச்சு இதையும் ஒரு வகையாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்பைரல் பாருங்கள், இதையும் பாருங்கள். இது வந்து எப்படி ஹெலிக்கல் ஷேப், எப்படி டிஎன்ஏ ஹெலிக்கல் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ஹெலிக்கல் ஷேப்பில் போயிருக்கும். உங்களுக்கு புரியுதா, ஸ்பைரலுக்கும் ஹெலிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் அது கொஞ்சம் அது வந்து நல்ல வந்து டீப்பாக பெண்டாயிருக்கும். இது வந்து மேலோட்டமாக பெண்டாய் போயிருக்கும், லைக் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ ஹெலிக்கலாக போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்பைரோகீட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரிபோனிமா பலாயிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா, புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக நம்ம மெயினாக சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிலையும் காக்கைக்கும் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது, பட் இதுங்களுக்கு எந்த சப்டைப்ஸும் கிடையாது, ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம பார்த்த மூணு பாக்டீரியாவையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்தது எக்ஸப்ஷனல் பாக்டீரியாஸ் இருக்குல்ல அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ. விப்ரியோ மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு கமா ஷேப்டு, அது வந்து விப்ரியோ. இதுக்கு எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரி, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நான் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், காலரி, ஓகேவா? காலரி ஸ்பெல்லிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலா, ஸ்பைரல்னா ஸ்பைரல் ஷேப்டு, வந்து என்ன கர்வா கர்வ் ஷேப்டு, அதாவது கர்வ் அந்த வளைவுகள் அப்படின்னு போடுறாங்களா கர்வ் வந்துருக்குல்ல, ஸோ அதையும் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. அடுத்தது ஸ்பைரோகீட்ஸ். ஸ்பைரோகீட்ஸ் அப்படின்னா ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ட்ரிபோனிமா பலாயிடம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆஃப் பாக்டீரியாஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸப்ஷனல் கேசஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. ஃபிலமெண்டஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, லைக் அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரும் ஃபிலமெண்டஸ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டியூப் கண்ணாப்பினான்னு போயிருந்தால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. அப்படி கண்ணாப்பினான் ஸ்ட்ரக்சரில் ஒரு டியூப் மாதிரி கண்ணாப்பினான் ஸ்ட்ரக்சரில் போயிருக்கும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எந்த பாக்டீரியானா கேண்டிடாட்டஸ் சவக்ரல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா ஈவன் தோ ஸ்டார் ஷேப்ல கூட இருக்கு, அதாவது நட்சத்திர வடிவில் கூட பாக்டீரியா இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாக்டீரியா, ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல உள்ள பாக்டீரியா, அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அரிய வகையான பாக்டீரியாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது தேர்ட் பாக்டீரியாவா, ரெக்டாங்குலர் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து ஹாலர்குலா மெரிஸ்மோட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ரெக்டாங்குலர் ஷேப்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரெக்டாங்குலர் ஷேப் எப்படி இருக்கு, அந்த ரெக்டாங்கிள் இருக்கு, ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்டு, புரியுதுங்களா?
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளியோமார்பிக் பாக்டீரியா. அது எப்படி சொல்றது, எந்த ஒரு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கல்ச்சர்ஸ் அப்போ எந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கல்ச்சர் உங்களுக்கு தெரியுமா, அந்த பிளேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தன்னை மாற்றிக்கும். ஸோ அது வந்து இது இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாக்டீரியா தானே மைக்கோ பிளாஸ்மா நிமோனியே. ஒரு தடவை நான் அதை மறுபடியும் சொல்கிறேன், அதர்ஸ் எப்படி பாக்டீரியா, அதாவது இந்த நாலு தான்ப்பா மெயினானது. இது காக்கை, பேசில்லை, ஸ்பைரல் அண்ட் விப்ரியோ, இது நாலு ஷேப்டு. அடுத்தது வந்து இப்போ ஸ்பைரோகீட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதர் ஷேப்டு என்னென்ன இருக்குன்னா ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா இருக்குது. ஃபிலமெண்டஸ்னால் நான் சொல்லியிருக்கேன், டியூப்லைக் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கும். அதே போல் இது டியூப்லைக் ஸ்ட்ரக்சர், அது வந்து அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எது சொல்லியிருக்கேன், கேண்டிடேட்டஸ் சவஜிலா. அடுத்து வந்து ஸ்டார் ஷேப்டு பாக்டீரியாவுக்கு வந்து ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அடுத்தது ரெக்டாங்குலர் ஷேப்டு பாக்டீரியா இருக்குது, ஹேலர்குலா மரிஸ் மூட்டி அப்படின்னு சொல்கிற பாக்டீரியா. அடுத்தது பிளியோமார்பிக் பாக்டீரியா இருக்குது, மைக்கோபிளாஸ்மா நிமோனியே அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. புரியுதுங்களா, இந்த ரெக்டாங்கிள்னால் ரெக்டாங்கிள் ஷேப்டு, பிளியோமார்பிக்னால் அந்த நான் சொல்கிறேன்ல எந்த ஸ்ட்ரக்சர் வேணாலும் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் இல்லை மாற்றிக்கும். அடுத்த ஸ்டார் ஷேப்னா உங்களுக்கு தெரியும், ஃபிலமெண்டஸ்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய நம்மளுக்கு பாக்டீரியா அந்த ஓவர் டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த இதாக நம்ம அடுத்த இப்போ ஃபங்கை பாக்டீரியா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது ஆல்கேயில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏவியர் பயோடெக் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.